Hello Achievers, welcome to Shakti's Knowledge Hub, myself Dr. Shakti Suganya. நம்மளோட previous set of videosல நம்ம Financial Managementல வர ஒரு topic Fixed Capital பத்தி பார்த்தோம். So Fixed Capital அப்படின்னா என்ன, அது வந்து எந்த மாதிரியான situationல ஒரு businessல என்ன levelல தேவைப்படுது அப்படிங்கறத பத்தி. So இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது அதோட இன்னொரு aspect, அதாவது ஒரு businessலயே நம்ம invest பண்ணக்கூடிய இன்னொரு situation, அதாவது working capital. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது working capital. So fixed capital அப்படிங்கிறது ஒரு source of investment for a business அப்படின்னா working capital அப்படிங்கிறதும் இன்னொரு aspect of investment நம்மளோட every businessக்கு. So அப்படின்னா என்ன, அது எந்தெந்த மாதிரியான situationsல நம்ம யூஸ் பண்றோம், அண்ட் ஆல்சோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நம்மளோட என்ன நேச்சர் ஆஃப் ஃபேக்டர் அல்லது என்ன ரீசன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். Working capital refers to the capital required for day-to-day working of an organization. Apart from the investment in fixed asset, every business organization need to invest in the current asset, which can be converted into cash or cash equivalent within a period of 1 year. They provide the liquidity to the business. So working capital அப்படிங்கிறது fixed capital ஓட opposite scenario அப்படின்னு நம்ம சொல்லலாம். Fixed capital அப்படிங்கிறது எப்படி ஒரு லாங் டேர்ம் பர்பஸ்க்காக ஒரு பிசினஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஃபண்டா இருக்கும். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளுடைய டே டு டே பிசினஸ்ல நடக்கக்கூடிய அன்றாடம் செயல்படக்கூடிய செயல்பாடுகளுக்காகவும் எவ்ரி சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டா வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிக்ஸ்டு கேபிட்டல் கூட சில பிசினஸ்க்கு தேவைப்படாமல் இருக்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது கண்டிப்பா எவ்ரி நேச்சர் ஆஃப் பிசினஸ்க்கு மேண்டேட்டரியா கம்பல்சரியா தேவைப்படுற ஒன்று. ஸோ அது ஒரு 1 year பீரியட்குள்ள அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம லிக்விட் கேஷாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஈக்குவலன் டு கேஷ் ஏதாவது ஒரு மோடில் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு டே டு டே டிரான்சாக்ஷனுக்காகவும் ரன்னிங் ஆஃப் த பிஸ்னஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம்லையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா பிஸ்னஸ்க்கு ஒரு லிக்விடிட்டி கொடுக்குது. Working capital is of two types, gross working capital and net working capital. Investment in all the current asset is called as the gross working capital, whereas the excess of current asset over the current liability is called as the net working capital. So, in the working capital, அப்படினு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல சொல்லலாம். ஒன்னு gross working capital, இன்னொன்னு வந்து net working capital. ஒவ்வொரு current assetல இருந்தும் ஒரு பிசினஸ்ல என்டையர் ஆஸ்பெக்டுக்காக நம்ம யூஸ் பண்ற அந்த ஃபண்டை வந்து நம்ம gross working capital அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா net working capital அப்படிங்கறது அந்த excess of assetல இருந்து அந்த நம்மளோட current liability டிடெக்ட் பண்ணதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் அமௌண்ட் தான் வந்து நம்ம net working capital அப்படின்னு சொல்றோம். இதே financial management சப்ஜெக்ட்லயும் சரி, இன்னும் ஃபர்தரா வரக்கூடிய சேம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன்ல சப்ஜெக்ட்ஸ்ல கால்குலேஷனா நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்ம பிராக்டிக்கலா எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல யூட்டிலைஸ் பண்றாங்க, அந்த விஷயங்களை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ கால்குலேஷன்ஸோட பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டலுக்குன்னு சில ஃபேக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ண மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவையா, கண்டிப்பா தேவைதான், ஆனா எப்போ எப்படி தேவைப்படுது, என்ன ப்ரொபோர்ஷன்ல தேவைப்படுது அப்படிங்கறது டிசைட் பண்றது இந்த மாதிரியான சில லிஸ்டட் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ அதுல நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்னா பார்க்கலாம் வித் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டலில் பார்த்த மாதிரியே ஒரு பிஸ்னஸோட நேச்சர் கண்டிப்பாக ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டோட ப்ரொபோர்ஷனை வந்து டிசைட் பண்ணுது. எந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு ஹையாக தேவைப்படுதா லோவாக தேவைப்படுதா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டிசைட் ஆகுது. A trading organization need a lower amount of working capital as compared to the manufacturing organization, as trading organization undertakes no processing works. So, but trading nature of business, அதாவது just buying and selling அந்த மாதிரியான trade nature of transaction மட்டும் நடக்கிற மாதிரியான ஒரு business organizationா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல working capital requirement கம்மியா தான் இருக்கு. இதுவே ஒரு manufacturing concernா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹையரா தேவைப்படும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணப்படுது. ஏன் ட்ரேடிங் ஆர்கனைசேஷனுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அங்க அந்த ப்ராசஸிங் ஒர்க்னு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரியான ரிலேட்டட் ஒர்க்ஸ் இல்லாததுனால ஒர்க்கிங் கேபிட்டலோட ரெக்குயர்மெண்ட் வந்து அவ்வளோ அதிகமா இங்க தேவைப்படாது, அதாவது ட்ரேடிங்ல. பட் மேனுஃபேக்சரிங்ல அதிகமா தேவைப்படும். இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அடுத்தது scale of operation. So, in the scale of business operation வந்து நம்ம run பண்ணிட்டு இருக்கோம். Large, medium or small or very small இந்த மாதிரி எந்த scale, எந்த level or size of the organization வந்து நம்ம run பண்றோமோ அதை பேஸ் பண்ணியும் நம்மளோட factors வந்து decide ஆகுது. An organization operating on large scale will require more inventory and thus its working capital requirement will be more as compared to the small organization. So நம்ம வந்து இப்போ ஒரு business organization run பண்றோம், அது வந்து ஒரு large scale industry, large scale operation இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க ப்ரொடக்ஷனும் மாஸ் குவான்டிட்டில பண்ணும்போது நம்ம இன்வென்டரி அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணோம். ஸோ ஸ்டாக் அப்படிங்கிறது இதுவும் நம்ம வந்து இன்னும் டீடைல்டா ஃபர்தர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ்ல படிப்போம். ஸோ அந்த மாதிரியான இன்வென்ட்ரிக்காக நம்ம நிறைய ஃபண்ட் வந்து வச்சுக்க வேண்டியது இருக்கிறதுனால அந்த மாதிரியான லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ்ல இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படுது. இதுவே ஸ்மால் ஸ்கேல் ஆப்ரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸாக தான் தேவைப்படும். தேர்ட் ஃபேக்டர் பிஸ்னஸ் சைக்கிள். எவ்ரி பிஸ்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு சைக்கிள் சொல்லுவாங்க, ஒரு பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ்லேருந்து அதோட எண்டுக்கு வர வரைக்கும் அது எந்த மாதிரியான ஒரு சைக்கிளை வந்து அதை டச் பண்ணி வருது, எந்த மாதிரியான ஒரு ஃப்ளோவில் ஒரு பிஸ்னஸ் போகுது. ஸோ ஒரு ஜென்ரலான ஒரு பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னொரு சப்ஜெக்ட்ஸில் பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன், க்ரோத், மெச்சூரிட்டி, சேச்சுரேஷன், டிக்ளைன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு பிஸ்னஸோட சைக்கிள் அண்ட் அதோட அந்த லெவல் பொறுத்து, அந்த ப்ராக்ரஸை பொறுத்தும் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. இங்க ரெண்டு சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ஆஃப் பூம் மோர் ப்ரொடக்ஷன் வில் பி அண்டர்டேக்கன் அண்ட் ஸோ மோர் ஒர்க்கிங் கேபிட்டல் வில் பி ரெக்வயர்ட் டியூரிங் தட் டைம் ஆஸ் கம்பேர்ட் டு டிப்ரெஷன். ஸோ பூம் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் உள்ளதுலேயே ரொம்ப உச்சமான நிலையில் இருக்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ அதிகப்படியான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி அதிகப்படியான மேனுஃபேக்சரிங் கொடுத்து ப்ரொடக்ஷன் வந்து மாசாக கொடுத்துட்டு இருக்கிற மாதிரியான டைமை வந்து ஒரு பூம், அதாவது ஒரு லீட் பொசிஷனில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் ஒர்க்கிங் கேபிட்டலோட ரெக்வயர்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதுவே ஒரு டிப்ரெஷன் டைம் அல்லது ரொம்ப லோயஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு டைமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ஒர்க்கிங் கேபிட்டலோட ரெக்வயர்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் அ பிஸ்னஸை டிசைட் பண்ணுது. அடுத்த ஃபேக்டர் சீசனல். Seasonal factor. During peak season, demand of the product will be high and thus the high working capital will be required as compared to the lean season. So, ஒரு demand of the product, கஸ்டமர்ஸ்க்கு demand வந்து எப்படி இருக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு, அது சீசனல் பேஸ்டாக இருக்கு. ஹை அல்லது ரொம்ப பீக் டிமாண்டாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த சீசன் வந்து பீக் சீசன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான டைமில் கண்டிப்பாக ப்ராடக்ட் வந்து நிறைய குவான்டிட்டி மேனுஃபேக்சர் பண்ண வேண்டி வரும், டிமாண்டும் அதிகமாக இருக்குது. அந்த டைமில் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஜாஸ்தி தேவைப்படுது. இதுவே லீன் சீசன், ஸோ டிமாண்ட் கம்மியாக இருக்குது, சீசன் இல்லாத டைம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அவ்வளோ கம்பேரிட்டிவ்லி தேவைப்படாது. அடுத்தது கிரெடிட் அலோடு. ஸோ நம்மளோட கிரெடிட் பாலிசி, நம்ம பிஸ்னஸில் நம்ம கிரெடிட் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் என்ன மாதிரியான பாலிசிஸ் மெயின்டைன் பண்ணுறோம். கஸ்டமருக்கு நம்ம ரெடி கேஷ்க்கு ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறோமா இல்லாட்டினா நம்ம வந்து கிரெடிட் பேசிஸில் கொடுக்குறோமா. ஸோ கிரெடிட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்காக பேமெண்ட்டுக்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ அதை வந்து நம்ம கிரெடிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கிரெடிட் பாலிசி வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆர்கனைசேஷனில் மெயின்டைன் பண்ணுறோம். இன்கேஸ் நம்ம கிரெடிட்டுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஹை ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா சேல்ஸ் பண்ணோன்னா கேஷ் நமக்கு கிடைக்காது. இதுவே நம்ம வந்து கேஷ் ரெடி பேசிஸ்ல சேல் பண்றோம், அதாவது ரெடி கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஷ் பேசிஸ்ல நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பா ப்ராடக்ட் சேல் ஆக கேஷ் வந்து நம்ம கைக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கறத வந்து நம்ம தனியா ஒரு செக்ரீட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நம்மளோட கிரெடிட் பாலிசியை பொறுத்து அது அமைது. If credit is allowed by the concern to its customer, then it will require more working capital. So credit கொடுக்கும்போது capital வந்து ஜாஸ்தி கையில் இருக்கணும். But if goods are sold on cash basis, then less working capital is required. So direct cash basis இருந்துச்சு அப்படின்னா working capital வந்து அவ்வளோ தேவைப்படாது. அடுத்தது கிரெடிட் அவைல்டு. ஸோ எப்படி நம்ம கஸ்டமருக்கு கிரெடிட் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அதே மாதிரி நமக்கு எவ்வளோ கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம், இங்கே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ என்ன மாதிரியான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு கிடைக்குது நம்மளோட சப்ளையர் சைட்லேருந்து. ஏன்னா நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவோம், சின்ன சின்ன பொருட்கள் எல்லாது பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது பொருட்கள் கண்டிப்பாக நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்மளுக்கு ஒரு குட்ஸ் உள்ளே வரும்போது நம்ம கேஷ் பேசிஸில் பண்ணுறோமா இல்லை கிரெடிட் பேசிஸில் பண்ணுறோமா, இதை பேஸ் பண்ணியும் நம்மளோட working capital decide ஆகுது. If a firm is able to purchase the raw material on credit from its supplier, then less working capital will be required. இது வந்து என்ன மாதிரியான சிச்சுவேஷன்னா நமக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி கிடைக்குது. வி ஆர் அவைலிங், நம்ம வந்து கிரெடிட் பேசிஸ்ல நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல உடனடியாக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட்டும் லெஸ்ஸாக இருக்கு. ஏன்னா நம்ம கிராஜுவலாக தான் பேமெண்ட் வந்து பண்ண போறோம். நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி நம்ம அவைல் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுவும் ஒரு ஃபேக்டர் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டலை டிசைட் பண்ணுது. அடுத்தது இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரொம்ப டிப்ரெசிவான ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வர்ற சுச்சுவேஷன் தான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட் ஆகட்டும், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃபஸ்டான ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் குறிப்பாக பிஸ்னஸ் ரன் பண்ணுற பீப்புளுக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து நம்ம செக்ரேட் பண்ணுறதும் கஷ்டம். ஆனாலும் வேறு வழி இல்லை, அதிகமான ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு பிஸ்னஸ்க்கு தேவைப்படும். ஸோ அது எந்தெந்த மாதிரியான ரீசன்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ்னால அப்படின்னு கொடுத்துருக்கு. Working capital requirement is also determined by the price level changes. So, ஒரு price level changes base பண்ணி அது வந்து decide ஆகுது. அந்த price level எதை base பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த inflation and deflation situation base பண்ணி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்கேஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளேஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியல் ப்ரைஸ் ஆகட்டும், வேஜஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து வேரியேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி டைம்ல கண்டிப்பா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து நம்ம அதிகமாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுவே சர்ப்ளஸ் சுச்சுவேஷன் அப்படின்னா இதே ஆப்போசிட் சினாரியோவாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஃபேக்டர் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டலை டிசைட் பண்ணுது. லாஸ்ட் ஃபேக்டர் ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஆர் டர்ன் ஓவர் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன் சைக்கிள் வந்து எவ்வளோ லென்த்தியாக இருக்குது, அதாவது ரொம்ப ஷார்ட் டேர்ம்லேயே முடியுதா இல்லாட்டினா லாங் டேர்மில் முடியுதா. அதே மாதிரி டேர்ன் ஓவர், நம்ம சேல் பண்ணி நமக்கு கைக்கு ஃபண்டு வரக்குண்டான டைம் எவ்வளோக்கு சீக்கிரம் நம்ம டேர்ன் ஓவர் எடுக்கிறோம். இதை பேஸ் பண்ணியும் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் டிசைட் ஆகுது. Turnover means speed with which the working capital is converted into cash by sale of goods. If it is speedier, the amount of working capital requirement will be less. So நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆப்ரேஷன் சைக்கிள் முடிக்கிறோம், அதாவது ப்ரொடக்ஷன் சைக்கிள் முடிக்கிறோம், அதே மாதிரி நம்ம அந்த ப்ராடக்டை கஸ்டமருக்கு ரீச் பண்ணி அதை சேலுக்கு அப்புறமா ஒரு கேஷாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறோம். அது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக நம்மளோட கேஷாக அந்த குட்ஸை சேல் பண்ணி கேஷை கன்வெர்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணியும் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் டிசைட் ஆகுது. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அந்தளவுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவையில்லை. இதுவே ஸ்பீட் கம்மியாக இருக்குது, டர்ன் ஓவர் ரொம்ப டைம் எடுத்துக்குது, அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சைக்கிள் ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா அங்கே நம்மளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டரும் கண்டிப்பாக நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டலை தீர்மானிக்குது. எந்த சுச்சுவேஷனில் வேணும், எவ்வளோ தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு பிஸ்னஸ்க்கு எப்போ எப்படி எந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளோட சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் கமெண்ட் செக்ஷன்லேயும் அபவுட் பேஜில் கொடுத்துருக்குற மெயில் ஐடிக்கும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பாய்.